இன்றைக்கி இந்த ரெண்டு கடாயை நம்ம இன்றைக்கி கல்யாணம் விட்டு விருந்து வைக்க போகிறோம். ரெண்டு வாங்கிட்டு வந்தாச்சு, இது வெட்ட போகிறோம். வெட்டுற காட்சி பாருங்கள். அப்புறம் ஒரு ஆடு வெட்டியாச்சு, அடுத்த ஆடு ரத்தம் விடப்படுது பாருங்க. எப்படி உரிக்கிறது வெட்டுறது எல்லாமே காட்டுறோம் பாருங்க இந்த வீடியோவில். இப்போ பாருங்க ரெண்டாவது சம்பவம் பண்ண போகிறோம். இல்லை, ரெண்டாவது சம்பவம் பண்ணியாச்சு. வெட்டுற பார்த்தீங்கன்னா நம்ம பாய் தான் வெட்டுறாரு. இன்றைக்கு ரெண்டு சம்பவம் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் செய்யலாம், எல்லாருமே அது பண்ண முடியாது. அனுபவம் இல்லாடா, கையை தான் போட்டுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்க இதே தொழில். கடையில மட்டும்தான் போய் வியாபாரமா போடுவாங்க? இங்க நீங்க தீபாவளி பார்க்கணும், கறிக்கடையெல்லாம் திருவிழா மாதிரி இருக்கும். லைட்டு போட்டு, சீரியல் லைட்டு போட்டு, ஒரு கடையில் குறைஞ்சது 20-25. ஆ, 20-25 அவ்வளோ அது இல்லை. தீபாவளி தான் இங்கே மெயின். பொங்கல், பொங்கல் நார்மல். எங்களோட ஊரில் நியூ இயர், எல்லா இடத்துலையும் நியூ இயர் கொண்டாடும். ஒவ்வொரு கடையில் குறைஞ்சது 20-25 தீபாவளிக்கு மட்டும். என்ன பாய் தீபாவளிக்கு 20? ஆ, அப்போ பாரு, அதான் லாக்கு. சும்மா பேசணும். எட்டு 500, அது 10 ரூபா சொன்னாரு. அதாவது 9 ரூபாண்டாரு, இப்போ 8 ரூபா தரேன்னு தர முடியாது, தர முடியாது. அவர் தீன் கை தீன் போட்டு வளர்க்குறாரா? அதனால ஓகே, நம்ம அதுக்கு இல்லை, கடையில் வாங்கலாம், எல்லாம் ஒன்று தான். சரி, இது நம்மனா நம்ம சரி நம்ம அது என்னத்தை போடு, அது Thank you.
பாத்தீங்களா சட்டா காட்டியாச்சு. தண்ணிய ஊத்தினோம்னா இரையெல்லாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரை கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். மட்டன் பார்த்தீங்கன்னா மசாலா பொடி தயிர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுதான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ண போடுது பாருங்கள். கல்யாண பொண்ணு கட் பண்ணுற பாருங்கள். நெய் கோல்டு வினர் நெய் எண்ணெய் நெய் ஊற்றிருக்கோம். அடுத்து பட்டை கராம்பு ஏலக்காய் இது போடுறதான். பட்டை கராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ எல்லாம் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். ரத்தப்பறியல் வந்துருச்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. வேணும் பண்ணுறாங்க, வாங்க சாப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டும் மல்லியில் கொத்தமல்லியெலாம் போட்டேன். ஏன்னா நானே போட்டு நானே கிண்டாலும் வீடியோ எடுக்க முடியல. மசால் போட்டு பிரட்டி வச்ச கறியை இப்போ அதில் போட்டு வதக்கப்புறம் கறியெல்லாம் போட்டு வதக்கி இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்கோம். பிரியாணியை கொதிக்க வர அரிசி போடணும். அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கோம். தண்ணி கொதிக்க அது ஊற கரெக்டாக இருக்கும். அஞ்சு கிலோ அரிசியில் பிரியாணி பண்ணுறோம்.
ஒரு 30 பேர் சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிடுவோம். இங்கே ரத்த பொரி நடக்குது, ஆடு வெட்டி ரத்த பொரியெல்லாம் பொறிச்சு சாப்பிடுறோம். அடுத்து வெங்காயம் போட்டிருக்கு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரவிடணும், வரவிட்டால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னுறதுக்கு பொறிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட வேண்டியதுதான். தக்காளி போட்டு தக்காளி வதங்கிட்டு வருது. இந்த தக்காளி எடுத்து எடுத்து கொஞ்சம் உப்பும் போட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் தக்காளி. குழம்புக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்ருக்கோம். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு எல்லாம் மசாலா பொடி போட்டு இதெல்லாம் பிரட்டி வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு, மட்டன் பிரியாணி எல்லாம் ரெடி. இனி சாப்பிட போகிறோம். சாப்பாடு எப்படி இருக்குமாமா? ஆ சொல்லுங்க. நெய் பாசனம் கூப்பிடாது. ம், ஆட்டுக்கறி ஓகே. மைதானம் சாப்பாடு இருக்கு. என்ன நல்லா இருக்கா? என்ன மாதிரி? ஓகே, சூப்பரா இருக்குன்னு சாப்பிடுறோம். மட்டன் பிரியாணி யார் செஞ்சது? அதையும் சொல்லி சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. நீங்க செஞ்ச சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. பிரியாணியில ரிவ்யூ அப்படியாண்ட தம்பி? பிரியாணியில ரிவ்யூ சொல்லுங்கப்பா. செமையா இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளவு தனக்கு இருக்க பாத்துட்டு இருக்கேன். பக்கு சங்க மாத்துங்க.